குட்டீஸ் நான் இன்னைக்கு உங்களோட ஃப்ரோசன் பிரின்சஸ் சண்டே கிளாஸ்க்கு உங்கள் கூட வந்திருக்கேன். உங்கள் கூட சேர்ந்து நானும் பாட்டு கதை வசனம் எல்லாத்தையும் கற்றுக்க வந்திருக்கேன். இப்போ ஒரு பாட்டு பார்த்துடலாமா? சொல்லுது அது காலையில கூவுது நம்ம எல்லாம் எழுப்புது எஸ் அப்பாவ துதிக்க சொல்லுது சேவல் ஒண்ணு கூவுது சேவல் ஒண்ணு கூவுது ஏசப்பாவோடு அந்த நாளை வெற்றியோடு நீயும் தொடங்கிடு காலையில் பேசிடு ஏசப்பாவோடு அந்த நாளை வெற்றியோடு நீயும் தொடங்கிடு கண்ணை வைத்து உன்மேலே கண்ணை வைத்து ஆலோசனை தந்திடுவாரே கண்ணை வைத்து உன்மேலே கண்ணை வைத்து ஆலோசனை தந்திடுவாரே ஆசீர்வதித்திடுவாரே பாட்டு நல்லா இருந்ததா? இப்போ அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உண்மையான பைபிள்ல நடந்த ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? காணாம போன ஆடு. இன்றைக்கான வேத வசனம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19 அதிகாரம் 10 வசனம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு அன்பான மெய்ப்பன் இருந்தாரு. மெய்ப்பன்னா ஆடு மேய்க்கிறவரு. அவருக்கு 100 அழகான ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. டெய்லியும் அந்த 100 ஆட்டுக்குட்டியவும் மலைகள் வழியா புல்லுள்ள இடங்கள் வழியா கூட்டிட்டு போய் அதுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்து குடிக்க தண்ணி கொடுத்து அதை அழகா மேய்ச்சிக்கிட்டு திரும்பவும் சாயங்காலம் ஆன உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. இதுதான் அவருடைய டெய்லி வேலை. சில சின்ன ஆட்டுக்குட்டி வழி தப்பி போகும்ல, அந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் செல்லுக்குட்டி அங்கிட்டு போக கூடாது, இங்கிட்டு தான் வழி அப்படின்னு சரியா வழி நடத்துறதுதான் இவருடைய வேலை. சாயங்காலம் ஆன உடனே எல்லா ஆட்டுக்குட்டியவும் பத்திரமா வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்த்துருவாரு. சேர்த்துட்டு ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி தலையிலையும் பாசமா தடவி கொடுப்பாரு. நாமெல்லாம் நாய்க்குட்டி ஆட்டுக்குட்டி தலையிலலாம் அழகா பாசமா தடவி கொடுப்போம்ல, அந்த மாதிரி தடவி கொடுப்பாரு. இவர் தடவி கொடுக்கறத பார்த்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டிட்டு வேகமா ஓடி வரும். அது மட்டும் இல்ல, ஏதாவது ஆட்டுக்குட்டி அடிபட்டுருச்சா காயப்பட்டுருச்சா அப்படின்னு பார்த்து காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு பத்திரமா பாத்துக்குவாரு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்காக கிளம்புவாரு. காலையில இருந்து ஆடுமேச்சு ஆடுமேச்சு அவர் ரொம்ப டயர்டா ஆயிட்டாரு. ரொம்பவும் பசிக்கும்ல. ஆனா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி டெய்லியும் மறக்காம ஒரு விஷயம் செய்வாரு. என்ன அப்படின்னா, காலையில கூட்டு போன 100 ஆட்டுக்குட்டியும் பத்திரமா வந்துருச்சா இல்ல எதுவும் தொலைஞ்சு போச்சா அப்படின்னு
1, 2, 3 அப்படின்னு என்ன ஆரம்பிப்பாரு? என்ன ஆரம்பிக்கும் போது 97, 98, 99 அப்படின்னு என்றாரு. 100வது ஆட்டுக்குட்டியே காணோம். உடனே அவரு, நம்ம டயர்டா இருக்கிறதுனால நம்ம தப்பா எண்ணிருப்போம், திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 அப்படின்னு சொல்றாரு. முத ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லுது. 2 அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது ஆட்டுக்குட்டி மெஹ அப்படின்னு சொல்லுது. அப்படியே எண்ணிக்கிட்டே திரும்பவும் 97, 98, 99 அப்படின்னு என்றாரு. 100வது ஆட்டுக்குட்டிய காணோம். ஆட்டுக்குட்டி காணோன்னு உடனே அவர் மனசே சரியில்லை, ரொம்ப சோகமாயிட்டாரு. அந்த 100வது ஆட்டுக்குட்டி எதுன்னு தெரியுமா? வழியில வரும்போது கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் வழி விலகி போச்சுல, அந்த குட்டி ஆட்டுக்குட்டி அந்த செல்ல ஆட்டுக்குட்டிய தான் காணோம். நாம அந்த செல்ல ஆட்டுக்குட்டிய அந்த குட்டி ஆட்டுக்குட்டிய தேடி பார்க்கலாமே அப்படின்னு முடிவு செஞ்சாரு. முடிவு செஞ்சுட்டு அந்த 99 ஆட்டுக்குட்டியவும் பத்திரமா கேட்டை இழுத்து பூட்டி டைட்டா கட்டிட்டாரு. எந்த ஆட்டுக்குட்டியும் வெளியில போயிடக்கூடாது திரும்பி வர வரைக்கும் அப்படின்னு நினைச்சாரு. அப்புறம் அவருக்கு காலையில இருந்து அலைஞ்சு அலைஞ்சு பசியா இருந்தாரு, டயர்டா இருந்தாரு. ஆனா அவர் அதெல்லாம் பொருட்படுத்தல, அந்த செல்ல ஆட்டுக்குட்டிய எப்படியாவது கண்டுபிடிக்கணுங்கிறது மட்டும்தான் அவருடைய எண்ணம். போற வழியில புயல் காத்து பயங்கரமா வீசுது. ஆனா ஆட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டே போனாரு. போற வழியில இடி இடிச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்பயும் அவரு, ஆட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, எங்க இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே போனாரு. ஆனா ஆட்டுக்குட்டியோடைய சவுண்டு கேட்கவே இல்லை. என் செல்லக்குட்டி, என் ஆட்டுக்குட்டி எவ்வளவு கஷ்டப்படுதுனே தெரியலன்னு வருத்தத்தோட போனாரு. போற வழியில இன்னமும் கரடு முரடான பாதைகள், பாறைகள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் முள்ளுலாம் அங்க இருந்துச்சு. அவர் போற வழியில அவர் காலில் முள்ளெல்லாம் கூட குத்துச்சு. ஆனா அவரு, ஆட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, எங்க இருக்கீங்க அப்படின்னே சொல்லிட்டே போனாரு. மழை பேர பெஞ்சிச்சா அவரை கொஞ்சம் பாறெல்லாம் வலுக்கி வலுக்கி விட்டுச்சு. அவரு அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே போய்கிட்டு இருந்தாரா, திடீர்னு பார்த்தா அவருடைய சவுண்டை கேட்ட ஆட்டுக்குட்டி மே அப்படின்னு கத்துச்சு. உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆட்டுக்குட்டி இங்க பக்கத்துல தான் எங்கேயோ இருக்குன்னு ஆட்டுக்குட்டிய தேடி பார்த்தாரு. தேடி பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சா ஆட்டுக்குட்டி முள்ளுக்கு நடுவுல மாட்டிக்குச்சு. உடனே வேகமா போய் முள்ளெல்லாம் எடுத்து போட்டாரு. எடுத்து போட்டா உடம்பெல்லாம் அங்கங்க காயம். உடனே ஆட்டுக்குட்டிய, கவலைப்படாதீங்க செல்லக்குட்டி, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டுக்குட்டிய தான் மடியில தூக்கி வச்சுக்கிட்டாரு. தூக்கி வச்சுட்டு வீடு வரைக்கும் அதை இறக்கியே விடல. தூக்கிட்டே பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. வீட்டுக்கு போயும் அந்த ஆட்டுக்குட்டிய இறக்கி விட அவருக்கு மனசே இல்லை. இவர் இறக்கி விட்டாலும் அந்த ஆட்டுக்குட்டி டக்குன்னு மடிக்கு வந்துருது. உடனே அவரு தன்னுடைய சுத்தி உள்ள எல்லாத்துட்டையும், என்னுடைய ஆட்டுக்குட்டி காணாம போச்சு, ஆனா இப்ப கிடைச்சிருச்சுன்னு என் கூட சேர்ந்து நீங்களும் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரியில வர மெய்ப்பன் யாரு அப்படின்னா நம்ம இயேசப்பா. இந்த ஸ்டோரியில வர செல்ல ஆட்டுக்குட்டி யாருன்னா நாம இயேசப்பா. சொல் பேச்சு கேட்காம கீழ்படியாம இருக்கும்போது நாமளும் வழி தப்பி தொலைஞ்சு போயிடுறோம். சில நேரத்துல அம்மா கடைக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னா கூட சொல் பேச்சு கேட்காம கீழ்படியாம இருக்கிறோம். அப்ப வழி தப்பி போன, தொலைஞ்சு போன ஆட்டுக்குட்டி மாதிரி நாம இருக்கிறோம்.
நாம் அப்படி செய்யும்போது கீழ்ப்படியாம இருக்கும்போது இயேசுப்பா மனசு கஷ்டப்படும். ஆட்டுக்குட்டி தொலைஞ்ச போது மேய்ப்பனுடைய மனசு கஷ்டப்பட்டுச்சா இல்லையா? அப்ப இயேசுப்பா மனசை கஷ்டப்படுத்தாம நாம சொல் பேச்சு கேட்காத சேட்டை பண்ற செல்ல ஆட்டுக்குட்டியா இருக்கக்கூடாது. சொல் பேச்சு கேட்குற கீழ்ப்படுகிற நல்ல குட்டி ஆட்டுக்குட்டியா செல்ல ஆட்டுக்குட்டியா இருக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரேயர் பண்ணலாமா? இந்த கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் இயேசப்பா. அவர்களுக்கு ஒரு பூர்ண சுகத்தை நீங்க தாங்க இயேசப்பா. இயேசப்பா நீர் உதவி செய்வீராக இயேசப்பா. இயேசப்பா இந்த வேளையில கூட இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ரத்தத்தின் ஆளுகை அந்த பிள்ளைகள் மேல் உண்டாகட்டும் இயேசப்பா. அந்த பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைகளோட குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனம் நல்ல பிதாவே, ஆமென்.